அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பாகிஸ்தான்ல நடந்து வருகிற அனைத்து குழப்பங்களுக்கும், அங்க நடக்கிற கலவரத்துக்கும் சரி, இம்ரான்கான் ஏற்படுத்தி இருக்கிற பிரச்சனைக்கும் சரி, எல்லாவற்றுக்குமே பின்னால இந்தியா தான் இருக்குது, எல்லாவற்றுக்குமே இந்தியா தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சொல்லியிருக்கிறது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. நண்பர்களே, பாகிஸ்தான்ல நடக்கிற கலவரம் எதனால அப்படிங்கிறது சின்ன பிள்ளைய கேட்டா கூட நம்ம ஊர்ல கூட தெரியும் எல்லாத்துக்கும். ஆனாலும் ஷெபாஸ் ஷெரீப் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா தான் இதுக்கு காரணம், இதுக்கு பின்னால இந்தியாவுடைய ரா அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான்ல இன்றைக்கு நடந்து வருகிற கலவரத்துக்கு இந்தியா தான் காரணமா, இதன் பின்னால் இந்தியாவுடைய ரா உளவு அமைப்பு இருக்குதா, ஷெபாஸ் ஷெரீப் சொன்னதுல உண்மை ஏதும் இருக்குதா, இந்த மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நண்பர்களே, வாங்க. கடந்த சில வாரங்களாகவே பாகிஸ்தான்ல நடந்து வருகிற குழப்பங்களும் கலவரத்தை பத்தியும் நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அதுலயும் குறிப்பாக இம்ரான்கான் பாகிஸ்தானிய இராணுவத்துக்கு எதிராக வாயை திறந்து பேச போக, ஐஎஸ்ஐக்கு எதிராகவே அவர் நிலைப்பாடு எடுக்க, பாகிஸ்தானிய இராணுவம் அவரை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய ட்ரிகராக அமைய பாகிஸ்தான் முழுவதும் பயங்கரமான கலவரம் வெடித்தது. இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் இராணுவத்தால் அதை கட்டுப்படுத்த முடியாமலே இருக்கு. இன்னும் கூட ஆங்காங்கே கலவரங்கள் நடந்து வருது பாகிஸ்தான்ல அப்படிங்கிறத நாம கண்கூடாக பார்த்து வருகிறோம். இதற்கெல்லாம் இம்ரான்கான் பேசினதுதான் காரணம் அப்படின்னு இத்தனை நாட்களாக பாகிஸ்தானிய இராணுவம் சொல்லி வந்தது. ஆனால் நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷெபாஸ் ஷெரீப் வெளியிட்ட ஒரு அறிக்கையில ஒரு வீடியோலயே சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தான்ல தற்பொழுது நடந்து வருகிற அனைத்து குழப்பங்களுக்கும், இம்ரான்கான் பேசிய பேச்சுக்களுக்கும் சரி, இந்த பக்கம் இம்ரான்கானை பிடிச்சி உள்ள வச்சனே வெடித்த பயங்கரமான கலவரங்களுக்கும் சரி, அது மட்டும் இல்லாம அந்த பக்கம், அதாவது எங்க பாகிஸ்தானுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற பலூச்சிஸ்தான்ல இப்பொழுது மீண்டும் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிச்சிருக்குது. அந்த தாக்குதல்களுக்கும் எல்லாவற்றுக்குமே இந்தியா தான் காரணம், எங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க, இந்தியா தான் இதுக்கு எல்லா காரணம்ங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஷெபாஸ் ஷெரீப் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் இந்தியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இந்தியாவுடைய ரா அப்படின்னு அழைக்கப்படுகிற ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிற இந்திய உளவு அமைப்பு இருக்குது இல்லையா, ரா அமைப்பு, அந்த அமைப்பு தான் இந்த கலவரங்களுக்கு பின்னால் இருக்குது. அது வந்து, அதாவது இந்தியாவுடைய ரா அமைப்பு வந்து பாகிஸ்தானை டீஸ்டெபிலைஸ் பண்ண முயற்சி செய்யுது அப்படின்னு பொருள்படும்படியாக அவர் பேசியிருக்கிறாரு. இது வந்து உலக அரங்கில பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா நேற்று முன்தினம் கூட பாகிஸ்தானுடைய இதே பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இத்தனைக்கும் காரணம் இம்ரான்கான் தான், இம்ரான்கான் வந்து பாகிஸ்தானுடைய எதிரி ஆகிவிட்டாரு, அவரை வெளியில விட்டதன் மூலமாக பாகிஸ்தானிய உச்ச நீதிமன்றம் எல்லை தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதுலயும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய உச்ச நீதிமன்றத்துடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பெயரையே குறிப்பிட்டு அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானத்தை கூட பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் அவர் நிறைவேற்றினாரு. முந்தானால் நைட்டு தூங்க போறது வரைக்கும் மனுஷனுக்கு இந்தியாவை பத்தி தோணல, இந்தியா தான் இது காரணம்லாம் தோணல. அது வரைக்கும் அவருக்கு என்ன தோணுச்சு, பாகிஸ்தானுடைய உச்ச நீதிமன்றம் தான் காரணம், இம்ரான்கான் தான் காரணம், பாகிஸ்தானுடைய உச்ச நீதிமன்றம் இம்ரான்கானை வெளியில விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் தோணிட்டு இருந்தது. அப்புறம் முந்தானால் நைட்டு தூங்க போன மனுஷனுக்கு கனவுல கனவுல எதுவும் திடீர்னு வந்ததோ என்னமோ தெரியல, இல்லை ஏதாலும் ஒரு பயங்கரமான கனவை கண்டாரோ ஒரு நைட் மேரை கண்டாரோ என்னமோ தெரியல, விடிய காலையில் நேற்று காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு எல்லாத்துக்கும் இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் முத்தாய்ப்பு வச்சதாக இந்தியாவுடைய ரா அமைப்பை குற்றம் சாட்டும் விதமாக
அவர் பேசியிருக்கிறாரு. சரி, மனுஷன் பேசியிருக்கிறாரு, ரைட்டு வச்சுக்குவோம். அதில் ஏதாவது உண்மை இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் விடைகாண முயற்சி செய்கிறோம் நண்பர்களே. இந்தியாவும் பாகிஸ்தானும் பரம எதிரிகள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே எல்லா நாடுகளையும் குறிப்பாக அதனுடைய எதிரி நாடுகளில் தன்னுடைய உளவாளிகளை வைத்திருப்பது சகஜம்தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பவர்ஃபுல்லான நாடுகள் தங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பிற நாடுகளை செயல்பட வைப்பதற்காக அந்த நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்துவதும் அந்த நாட்டில் தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்துவதும் ஒரு நடைமுறையாகவே இருந்து வருது. இதை அமெரிக்கா செய்யுது, இங்கிலாந்து செய்யுது, ஏன் பாகிஸ்தான் செய்யவில்லையா? இந்தியாவுக்குள்ள பயங்கரமான தீவிரவாதத்தை அது வளர்த்து விடவில்லையா? அங்கேயே தீவிரவாத கேம்புகளை வச்சுக்கிட்டு எல்லை தாண்டி அவர்களை உள்ளே அனுப்பவில்லையா? இதெல்லாம் பாகிஸ்தானும் செய்யுது, ஆப்கானிஸ்தான் செய்யுது, ஈரான் எடுத்தீங்கன்னா ஒரு 4-5 நாட்டில் இதே மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்குது அதனுடைய அண்டை நாடுகளில். துருக்கி எடுத்தீங்கன்னா அதே போல தான், அதனுடைய அண்டை நாடுகள் 4-5 நாடுகளில் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி தீவிரவாதத்தை ஊக்குவிச்சு நாடுகளை பிரிப்பதற்கெல்லாம் அது வந்து முயற்சி செய்து வருது. உலக நடைமுறையில் இது இருக்கிறதா? ஆனால் இந்தியாவுடைய சரித்திரமே வேற. இந்தியா வந்து இந்த மாதிரியான அழிவு நடவடிக்கைகளில் அதிகம் ஈடுபடுவதில்லை அப்படிங்கிறதான் நமக்கு கிடைக்கிற செய்தி. ஒரு வகையில் நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் தான். ஏன் பாகிஸ்தான் இத்தனை பிரச்சனை நமக்கு கொடுக்கும்போது நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய மனசில் இயல்பாகவே அந்த கேள்வி எழுது. என்னுடைய வீடியோக்களில் பல நண்பர்கள் இதை வந்து கமெண்ட்லேயும் தெரிவிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே உண்மைதான் நண்பர்களே, இந்தியா உண்மையிலேயே பாகிஸ்தானுடைய டீஸ்டெபிலைசேஷனுக்கு, பாகிஸ்தான் முடிஞ்சு போவதற்கு, ஸ்திரம் இல்லாமல் போவதற்கு ஏதாவது உள்ளடி வேலைகளை செய்யுதா அப்படின்னா அது அந்த ரா அமைப்புக்கும் இந்தியாவுடைய தலைமைக்கும் தான் வெளிச்சமே ஒழிய, இந்த விஷயம் என்ன ஆனாலும் சுட்டு போட்டாலும் வெளியில் வரப்போறதில்லை. வெளிப்படையாக எந்த ஒரு நாடும் நாங்கள் இப்படி செய்யறோம் அப்படின்னு ஒப்புக்கொள்ள போவதில்லை, இந்தியாவும் அது மாதிரி ஒப்புக்கொள்ள போறதில்லை. அதற்காக இந்தியா செய்யுதுன்னு அர்த்தம் இல்லை, செய்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. இப்போ ஷபாஸ் ஷெரீப் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அதை இரண்டு விதமாக பார்க்க முடியும். அவர் வந்து இம்ரான்கானைவே பிளேம் பண்ணி உச்சநீதிமன்றத்தை பிளேம் பண்ணதில் உள்நாட்டுக்குள்ளேயே அவருடைய அரசாங்கத்துக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்குது மக்களிடம். அதை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு வழக்கம் போல இந்தியா அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டுறாரு அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மேலும் ஒரு சிலரோ உண்மையிலேயே இந்தியா வந்து உள்ளடி வேலைகளை செய்யத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு பலூச்சிஸ்தான் மக்களுக்கு இந்தியா தார்மீக அடிப்படையில் ஆதரவு அளித்து வருவது உலகத்துக்கு தெரியும். மறைமுகமாக இதை இந்தியா செய்து வருது. நேரடியாக ஒரு அறிக்கையோ ஒரு பொருளை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னோ இந்தியா ஒப்புக்கொள்ள போவதே கிடையாது. ஆனால் பலூச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஆதரவு உண்டு. கில்கித் பல்திஸ்தானில், இந்தியாவுக்கு சொந்தமான அந்த கில்கித் பல்திஸ்தானில் இந்தியா இது போன்ற நடவடிக்கைகளை செய்வதில் தவறேதும் இல்லை அப்படின்னு பல வல்லுநர்களும் சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஒருபுறம் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய கை பாகிஸ்தானில் இருந்தாலும் இருக்கலாம். நாம் அதை ப்ரூவெல்லாம் பண்ண முடியாது, அதற்கான எவிடன்ஸ்லாம் வெளியிலலாம் வரவே வராது. அதே சமயத்தில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தன்னுடைய அரசாங்கத்தை காப்பாற்றிக்கொள்ள, தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள இப்படி இந்தியாவின் மீது பழியை போட்டு இந்தியா இந்தியாங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லையும் பலரும் சொல்கிறாங்க. எப்படியோ பாகிஸ்தான் ஒரு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மட்டும் உறுதியாக தெரியுது. அடுத்த சில மாதங்களுக்குள்ளாக பாகிஸ்தானில் ஸ்டெபிலிட்டி வரல அப்படின்னா அந்த நாடு 3-4 உடையக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் செய்திகள் வந்திருக்குது நண்பர்களே. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.